அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிள்ளை சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமாகாணம் நெல்லையன் ஆட்சியப்பன். நாட்டுக்கோழி ஒரு கிலோ கறியை வச்சு நம்ம அருமையான உப்பு திறக்கல் வந்து நாட்டுக்கோழியை வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து நமது வில்லேஜ் ஹெல்த் பிள்ளை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அனைவரும் வாங்க நம்ம நாட்டுக்கோழியை வச்சு அருமையான நம்ம உப்பு கறியை தயார் பண்ணிவிடுவோம். தயார் பண்ணிடுவோமா? வாங்க எல்லாரும் தயார் பண்ணி சாப்பிட்ருவோம். சாப்பிட்ருவோமா? ஒரு கிலோ நாட்டுக்கோழி. ஒரு கிலோ நாட்டுக்கோழியை உப்பு தரக்கல் பண்ணுறதுக்கு மண் பாத்திரம் வச்சுக்கிறேன். மண் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கறி மசாலா பட்டை சேர்க்குறேன். சோம்பு கறி மசாலா பட்டை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 20, தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நாட்டுக்கோழி உப்பு உருவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் பிச்சது வந்து 20 சேர்க்குறேன். அப்படி வரமிளகாய் போட்டால் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வரமிளகாய் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில். ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பூண்டு வந்து அரைச்சது வந்து சேர்க்குறேன். அப்படியே எண்ணெயில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கட்டும். பச்சை வடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாட்டுக்கோழி அலசினது நம்ம ஒரு கிலோ சேர்க்குறோம். நாட்டுக்கோழி கவுச்சி வடை போகிறதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். நாட்டுக்கோழி நல்லா எண்ணெயில் வேகட்டும். இப்போ மூடி போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி உப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். குறைஞ்சது நாட்டுக்கோழி நல்லா ஒரு மணி நேரமாவது நல்லா வேகணும். 100 மில்லி அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா வேகும். நல்லா வேகட்டவும் மூடி போட்டுக்குவோம். நாட்டுக்கோழி ஒரு மணி நேரம் நல்லா வெந்துருச்சு உப்பு கறிக்கு. பார்ப்போம். நாட்டுக்கோழி நல்லா வெந்து ஒரு மணி நேரம் ஆகி நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் வந்து அம்மியில் நச்சது வந்து சேர்க்குறேன். மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து அடி போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உப்பு உப்பு காரம் அனைத்தும் நச்சுன்றிருக்கு அப்படியே. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். அருமையான நாட்டுக்கோழி உப்பு தரக்கல் வந்து ரெடி. இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அருமையான நாட்டுக்கோழி உப்பு கறி வந்து ரெடி. பாருங்க, சாதத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சு வந்து நல்லா சாப்பிடலாம். ரசம் சாப்பாடு, சாம்பார் சாதம், அனைத்து சாதத்தை வந்து அருமையாக வந்து நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அதுபோல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் பிள்ளை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களில் ஒருவன் மேலமாக நெல்லையன் ஆட்சியப்பன். நன்றி, வணக்கம்.